அனைவருக்கும் வணக்கம். நிறைய சீரீஸ் ஆஃப் ஹோமியோபதிக் ரெமடிஸ் பார்த்துருக்கோம். அதில் வந்து மெடிசினல் பிளான்ட் சீரீஸ் பார்த்துருக்கோம், பேட்ச் ஃப்ளவர், அப்புறம் வந்து பயோகெமிக் ரெமடிஸ். ஹோமியோபதியில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய மற்றொரு சீரீஸ் வந்து பவல் நோசோர்ஸ். அதை பற்றி நெக்ஸ்ட் வீக்லேருந்து பார்க்கலாம். அதற்கான ஒரு சிறிய இன்ட்ரொடக்ஷன், ஹிப்போக்ரேட்ஸ் அவருடைய இயரால் இருந்து நமக்கு வந்து சலம் இல்லைனா அந்த மூக்குச்சளி அந்த மாதிரி இல்லை யூரின் அதுலேருந்து வரக்கூடிய அதை வச்சு வந்து நிறைய வந்து மெடிசன்ஸ் தயாரிக்கிறதுக்கான முயற்சிகள் எல்லாமே நடந்திருக்கு. அதில் வந்து நமக்கு லூயிஸ் பாஸ்டர், அவர் வந்து பாக்டீரியாலஜிக்கல் அதோட ஃபாதர். ஸோ அதோட அவருக்கு அடுத்து நிறைய அந்த துறை வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதற்கான முக்கியமான ரீசன் வந்து அவர் தான். இப்போது நம்ம பவல் நோசோர்ஸ் வந்து லாக்டோஸ் நொதிக்காத பாக்டீரியா, அது வந்து குடல்லேருந்து அதோட கல்ச்சர்லேருந்து எடுக்கப்படக்கூடிய மருந்துகள். அது வந்து நோயுற்ற தயாரிப்பு கிடையாது நோசோர்ஸ் மாதிரி, ஆனாலும் அது வந்து பவல் நோசோர்ஸ் அப்படின்ற கேட்டகரியில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பீகோலை வந்து நம்ம இன்டெஸ்டைனல் மியூக்கோசால இருக்கும்போது அது ஹெல்த்தியாக இருக்குது, அதோட வேலையை பார்த்துட்டு இருக்குது, அது பாட்டுக்கு இருக்குது. அப்போது நமக்கு ஏற்படுற ஏதோ ஒரு வியாதி வந்து அதோட மாடிஃபிகேஷன் ஏற்படுத்தி அதனால் வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ், நம்ம இன்டெஸ்டைனல் மியூக்கோசா வந்து ஹெல்த்தியாக இருக்க வரைக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. அது வந்து நோயை உண்டு பண்ணுறது கிடையாது, நமக்கு நோய் உண்டானதுக்கப்புறம் அதில் ஏற்படக்கூடிய மாடிஃபிகேஷன்ஸ் அதுதான் வந்து டிசீஸ் சிம்டமாக இருக்குது. ஸோ எட்வர்ட் பேட்ச் அவர் வந்து நம்ம ஏற்கனவே அறிமுகமானவர், நமக்கு பேட்ச் ஃப்ளவர் ரெமடிஸ் ஃபுல்லாக படிக்கும்போது படிச்சிருக்கோம். 1886லேருந்து 1936 வரைக்கும் அவருடைய பீரியடு. ஃபஸ்ட்டு ப்ரூவிங் வந்து தாமஸ் டிஸ்டன்டன், அவர் வந்து 1929 டிசென்ட்ரிகோவை வச்சு பண்ணியிருக்காரு. 1930க்குள்ளேயே எல்லா நோசோர்ஸோட இண்டிகேஷனும் பேட்ச் முடிச்சிட்டாரு. முடிச்சுட்டு அவர் வந்து பேட்ச் ஃப்ளவர் ரெமடிஸ்க்கு நோக்கி போயிட்டார். இதில் வந்து எப்படி பார்க்குறதுன்னா நிறைய வந்து பேட்ச் அந்த பவல் நோசோர்ஸ்க்கான ரெப்பர்ட்ரிஸ் அவைலபிளாக இருக்குது, அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அவருடைய கோ ஒர்க்கரான ஜான் பேட்டர்சன் 1819லேருந்து 1955 வரைக்கும் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் வந்து 20,000 அந்த ஸ்டூல் ஸ்பெசிமனை வச்சு 20 இயர்ஸ் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ரிசர்ச் பண்ணியிருக்காரு. அதில் அவர் கண்டுபிடிச்சிருந்து கிராம் நெகட்டிவ் கோலை வந்து சோரா மயாசத்தை ஒத்துருக்கும், கிராம் நெகட்டிவ் டிப்ளோபாக்கை வந்து சைக்கோட்டிக் மயாசத்தை ஒத்துருக்கும் அப்படின்றது. 1933 வந்து சைக்கோட்டிக்கோவை பற்றியான ஒரு பேப்பர் ப்ரெசன்ட் பண்ணியிருக்காரு. 1954 அவர் இறந்ததுக்கப்புறம் அவருடைய ஒய்ஃப் எலிசபெத் வந்து சர்ட்டன் பீரியட் வரைக்கும் அவங்க வந்து ரிசர்ச் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ நியூ கேஸ் ஓல்டு கேஸ் அப்படி இருக்குன்னா இப்போ வந்து கேஸ் எடுத்துட்டும் த்ரூ அண்ட் த்ரூ இந்த மெடிசன் தான் வருது. அந்த மெடிசனோட முக்கியமான 3 சிம்டம் இருக்குன்னா டைரெக்டாக நம்ம இந்த மெடிசன் கொடுத்துடலாம். இல்லை எங்களுக்கு வந்து 4-5 மெடிசன் வருது, லைக் எனக்கு வந்து இப்போ சல்ஃபர் வருது, கிராஃபைட்டிஸ் வருது, கல்கேரியா வருது, எதை கொடுக்குறதுன்னு தெரியல அப்படிங்கும்போது மார்கன் பியூர் கொடுக்கலாம். நம்ம ஓல்டு கேசஸ் வந்து கொஞ்சம் நல்லாகுது, திரும்ப ரெக்கரன்ஸ் இருக்குது, இல்லை க்ரானிசிட்டி ரொம்ப ஸ்டபர்னாக இருக்குது அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது நம்ம வந்து இந்த பவல் நோசோர்ஸ் கொடுக்கலாம். அப்போ வந்து ப்ரோட்டியஸ் அப்படின்ற அந்த பவல் நோஸோட வந்து ஹை பொட்டன்சியில் நல்லா ஒர்க் பண்ணும், கார்ட்னர் வந்து லோ பொட்டன்சியில் ஒர்க் பண்ணும் நல்லா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி வந்து டோசேஜ் நம்ம செலக்ட் பண்ணுறது அப்படின்னா, மென்டல் பிக்சர் வந்து எக்ஸாக்டாக பொருந்தி வரும்போது ஹையர் பொட்டன்சி போங்க, இல்லை வந்து பெத்தாலஜிக்கலாக இருக்கு நம்ம வந்து கொடுத்து பார்க்கலாம், இது வந்து இன்டர்மிட்டண்ட்டு இல்லை இன்டர்கரண்ட்டு அந்த மாதிரிலாம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம லோ பொட்டன்சியில் ஆரம்பிக்கலாம். ஸோ அப்போ அது மெடிசின்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த நான் லாக்டோஸ் ஃபெர்மெண்டிங் பாக்டீரியா வந்து பிகின் டு மியூட்டேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம உடம்பு சரியானதுக்கப்புறம் அது வந்து அதோட இயல்பு நிலைக்கே வந்துடுது அப்படின்றது தான் இதனுடைய கான்செப்ட். ஸோ இம்பார்ட்டண்ட்டான பவல் நோசோர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதோட பவல் நோசோர்ஸோட பேர், அதோட ரிலேட்டட் டு விச் ஹோமியோபதிக் ரெமடி, அதோட தீம் என்ன அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். பி மார்கன், அது வந்து அதை பற்றி ஒன்றும் ஸ்பெசிஃபிகேஷன் எதுவும் இல்லை. மார்கன் பியூர், அது வந்து மார்கன் அப்படின்றத வந்து ரெண்டாக பிரிச்சுருக்காங்க, மார்கன் பியூர், மார்கன் கார்ட்னர். மார்கன் பியூர் வந்து சல்ஃபரோட தீம், அது வந்து கன்ஜெஷன்,
மார்கன் கார்ட்னர் வந்து லைக்கோபோடியம், அதோட தீம் வந்து இன்ஃப்ளமேட்டரி சேஞ்சஸ். டிசென்ட்ரிகோ வந்து ஆர்சனிகம் ஆல்பம், அதோட தீம் வந்து ஆன்டிசிபேஷன். பி ப்ரோட்டியஸ் அது வந்து நேட்ரமியூர், அதோட தீம் வந்து பிரெயின் ஸ்ட்ராம். கார்ட்னர் வந்து மெர்க்கூரியஸ் வைவஸ் பாஸ்பரஸ் சிலிகா, அதோடைய தீம் வந்து மால் நியூட்ரிஷன். அப்புறம் வந்து சைக்கோட்டிகோ வந்து தூஜாவோட ரிலேட் பண்ணுறாங்க, இரிட்டபிலிட்டி அதோட தீம். பெசிலஸ் நம்பர் 7 வந்து புரோமியம், அயோடின், கேலி அயோர், கேலிகாட், ஃபெட்டிக். பி மியூட்டபிள் அது வந்து பல்சிட்டிலா சேஞ்சபிலிட்டி. பி ஃபீகாலிஸ் செப்பியா ஸ்டாக்னேஷன் ஆஃப் ஸ்டேசிஸ். பெசிலஸ் நம்பர் 10 கோக்கல் கோ, அதுக்கெல்லாம் வந்து எந்த இண்டிகேஷனும் ரிலேட்டட் ரெமடிஸ் ஒன்றும் கொடுக்கல. ஸோ சோரா மயாசத்தில் என்னென்ன பவல் நோ சோர்ஸ்லாம் வரும் அப்படின்னு பார்த்தா, பெசிலஸ் நம்பர் 7, மார்கன் கார்ட்னர், மார்கன் பியூர், ப்ரோட்டியஸ். சோரா முடிஞ்சதுக்கப்புறம் சிஃபிலிஸ், சிஃபிலிஸில் தான் நான் சொன்னேன் பெசிலஸ் நம்பர் 10 கோக்கல் கோ, டிசென்ட்ரிகோ, கார்ட்னர். சைக்கோட்டிக் மயாசத்தில் வரக்கூடியது மார்கன் கார்ட்னர், மார்கன் பியூர், ப்ரோட்டியஸ், சைக்கோட்டிகோ, பெசிலஸ் நம்பர் 10, டிசென்ட்ரிகோ, ஃபீகாலிஸ். டியூபர்குலரில் வந்தது கார்ட்னர், சைக்கோட்டிகோ மட்டும்தான். இது வந்து ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம வந்து பவல் நோசோர்ஸ் பற்றி கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். அதுக்காக தான் இந்த பதிவு. நன்றி, வணக்கம்.